ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, நாங்கள் சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கேமரா வாங்கலான்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கோவை போகிறோம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து நாங்கள் கிளம்பு போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சேலத்தோட நம்ம சேலம் ஸ்பாட். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, அவங்க வந்தோடனே கிளம்புற மாதிரி. ஸோ அவங்க வந்தோடனே அவங்க மூலயமா அவங்க கூட இருக்கப்போ ஒரு வீடியோ போடுறேன். காய்ஸ், ரோலியா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கோவை பஸ் ஸ்டாப். இந்த அண்ணன் வந்துட்டுருக்காப்புல, அவர் தான் அண்ணன். ஏன் வணக்கம் சொல்லுங்கள் பசங்களுக்கு. இது ஒரு லாகாக போட்டுற வேண்டிதான். கோவை பஸ் ஸ்டாப் பஸ் வரும். ஓகே காய், ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். ஒரு வழியாக கோயம்புத்தூர் போகிறதுக்கு பஸ் ஏறியாச்சு, போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு குரூப்லேயும் ஒருத்தன் லேட்டாக வருவேன், அந்த மாதிரி நம்ம குரூப்பில் ஒருத்தன் லேட்டாக வந்துட்டேன். அதனால் பஸ் ஏறிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் கேமரா வாங்குறதுக்கு. ஜஸ்ட் நாவ் கிளம்பியிருக்கிறோம். ஓகே, நாங்கள் கேமரா கிளம்பி 2 நிமிஷம் தான் வாங்கிட்டு. பஸ் எத்தனை மணிக்கு போகும்னு தெரியல. இப்போ அவுட்ருங்கிறதுனால மெதுவாக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏச்சி எல்லா பஸ்லேயும் ஒரு திருக்குறள் போட்டிருப்பாங்க. இந்த பஸ்லேயும் ஒரு திருக்குறள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அன்பும் அறமும் தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதோட பொருள் என்னென்னா, இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வல்லுவம் சொல்றது எல்லாமே அறம் தான். அறத்தை ஃபாலோ பண்ணுவோம், அறம் செய்வோம். அதே மாதிரி ஒரு சின்ன இது ரெக்வஸ்ட்டு, எந்த பஸ்ஸில் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினீங்களோ திருக்குறள் படிங்க. அப்பயாச்சும் சில பொருள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் அறிவோம், தமிழால் இணைவோம். ஷேக்காவதுன்னு தப்பாட்டுக்காதீங்க, பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் அப்படி இருக்கு. ஸோ எல்லோரும் திருக்குறள் படிங்க. நன்றி காய்ஸ். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க, கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஏ அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா விரட்டி போயிட்டுருக்காங்க. போன கீழே போட்டு ஆ போன விட்டு கீழே போட்டுறாங்க. அஞ்சு நேரம் ரெண்டு ரிச்சார்ஜ் ரேட்டுக்கு டயர் போயிட்டுருக்காரு. அந்த பைக்கெலாம் இல்லை பண்ணிட்டு பேக்ரவுண்டில் நான் கார்த்திகை சார் யூஸ் பண்ணிடலாம். ஹலோ காய்ஸ், கரெக்டாக எங்கே இருக்கணும்? இப்போ நம்ம பயணத்தில் சேலம் டு கோவை போயிட்டுருக்கோம். பயணத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு டீ ஷாப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் டீ ஷாப் இருக்குது. அங்கே கேலக்ஸி பேக் கேஸ்ன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து டீ ஷாப்பு ஒரு 10 நிமிஷம் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நான் வந்தோடனே அதில் வீடியோ போடுறேன். இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். அடுத்த வீடியோ கண்டினியூ வீடியோ. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்கு, பஸ்ஸு நிறுத்திருக்காங்க. இதை பாருங்கள், டீ பிரேக்கில் இருக்கோம். கரெக்டாக எந்த இடம் உங்களுக்கு அப்பப்போ டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா டீ குடிங்க, சரியாக போயிடும். எந்த இடத்துல இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்ட் பார்த்துக்கலாம். ஓகே, எந்த இடத்துல இருக்கு கரெக்டாக பஸ்ஸு? செஸ் சேஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல இறங்கியாச்சு. நாங்க வந்த பஸ் போயிட்டு இருக்கு, நாங்க இறங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹலோ காய்ஸ், ஒரு வழியா நம்ம கோயம்புத்தூர்ல இறங்கிட்டோம். இப்பதான் நான் முதல் முறையா கோயம்புத்தூர் வரேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியா போன் பேசிட்டு இருக்காங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்ற கடைக்கு தான் நம்ம போகிறோம் கேமரா வாங்க. ஸோ இதுதான் வழி. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு பின்னாடி வந்துட்டுருக்கேன். ஓகே காய்ஸ், நான் கேமரா கடைக்கு போயிட்டு நான் வீடியோ போடுறேன். காய்ஸ், ஒரு வழியாக கேமரா வாங்குற இடத்துக்காச்சு வந்தாச்சு. வீட்லேயே மேக் பண்ணுறாங்க போல இருக்கு, சாரி வீட்லேயே சேல் பண்ணுறாங்க போல இருக்கு. வந்தாச்சு, நான் முன்னாடியே ஷோரூம் இருக்கு, உள்ள என்ட்ரி ஆகிறோம்.
ரெண்டுமே விட்டுரு. ஹலோ காய்ஸ், ஹலோ காய்ஸ். வெற்றிகரமாக முத்துக்குமரன் கேமராஸில் இருந்து நாங்கள் என்னடா மாடல் தெரியல, நாங்களுக்கு வீடியோவில் லேட்டரில் சொல்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கு ஏதாவது கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முத்துக்குமார் கேமரன் கேமராஸ் அங்கே விசிட் பண்ணுங்கள். நல்லாவே சப்போர்ட் பண்ணி நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு நிறையா. அதுமாதிரி நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ லோ பட்ஜெட்டில் நல்லாவே கிடைக்குது, நல்ல கிளாரிட்டி நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்குது. ஸோ டெஃபினட்டாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எங்களோடய அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய வரும். கேமராவோட இன்னும் பெட்டர் பெட்டர் அப்டேட்ஸோடு நாங்கள் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இது எங்களுக்கு ஒரு புது முயற்சி, ஒரு முயற்சிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க, சும்மா பார்த்து பார்த்து போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விளாக் எதுக்குன்னா நாங்கள் இவ்வளோ ஜஸ்ட் பிகைன் த சீன்ஸுங்கிற மாதிரி, பிகைன் த அவர் ஒர்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஜஸ்ட் பிகினிங், ஜஸ்ட் பிகினிங்கே பெரிய பட்ஜெட்டுங்க. இங்கே எங்கள் லெவலை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் இது. என்னாலும் ஏழு மாதம் ஆகிடுச்சு. ஆமாங்க. ஸோ நீங்கள் இந்த கேமரா டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் இவர் பேர் அடிச்சிங்கனாவே நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இவங்களோட இதை. ஸோ நீங்கள் அங்கே கூட போயிட்டு நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னா பார்த்துட்டு கூட வாங்கலாம் கேமராவை. தேங்க்யூ, தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முயற்சி பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், ஓகே, தேங்க்யூ. ஹலோ காய்ஸ், ரிட்டர்ன் சேலம் ஏரியாச்சு. ஸோ பிஹெச்சி கலைக்கல் அறிவியல் கல்லூரியை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கோம் வீட்டுக்கு பஸ்ஸில். இந்த பிஹெச்சி காலேஜ் தாண்டி வந்துட்ருக்கு. இரண்டாவதாக ஏறின அரசு பேருந்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எழுதியிருக்காங்க, முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும், முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை, முயற்சி தான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும். இதுதான் இரண்டாவது பஸ்ஸோடைய திருக்குறள். இந்த குறள் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். நன்றி. காய்ஸ், கடைசியாக நம்ம கோவை போய் கேமரா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். சேலத்துக்கு வந்துட்டோம், கோவை டு சேலம் ரிட்டன் வந்துட்டோம் கேமரா வாங்கிட்டு. ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம், இதுதான் என் பண்ணிக்கிறோம். அதனால் ஃபஸ்ட் சொன்னதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்றீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இதுக்கு மேலே நல்ல குவாலிட்டியான அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும், அதுக்கு கவலைப்படாதீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்னும் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துகிட்டே தான் இருக்கோம். இதுக்கு மேலே குவாலிட்டிஸ் அதாவது வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக வரும்னு நாங்கள் கேரண்டி தரோம். இதுக்கு மேலே இன்னும் நிறைய பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பிஆர் சேலம், சேலம் அம்மா சேலம், நல்லாச்சு முன்னாடி போகிறது, சேலம் அம்மா சேலம் வந்துட்டோம். ஓகே காய், ஓகே காய், பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு என்எம்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மறக்காமல். தேங்க்யூ, நன்றி. காய்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம கேமரா வாங்கியாச்சு. நரேந்திரன்னா மாய பிரதிமனன், அப்புறம் முத்துக்குமரன் கேமராஸ், உங்களாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. நீங்கள் தான் நான் எவ்வளோ நான் உடஞ்சிருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு பேக் போனால் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அதை பார்த்து தான் நான் ஒரு வீடியோஸும் நான் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவுமே நான் இருக்கணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.